வணக்கம் பிரதர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது வினோதினி. தமிழ் ரஷிங் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்போ கரெக்டா ஒரு கேம் பிளே வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ உங்களுக்கு இன்னுமே ஈஸியா புரியும் நம்புறேன். சோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கண்டிப்பா இருக்கும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லெட்ஸ் டு இட் டு டாய் யா தலைவர் சிங்க வந்துட்டாடா. சோ 4v4 சிச்சுவேஷன்ல நீங்க பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எனிமீஸ் வந்து ஒரு காம்பவுண்ட்ல தான் இருக்காங்களா இல்ல வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்காங்களான்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சோ அந்த மாதிரி பிளாங்கா போய் குத்துனீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் டீம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம். சோ நீங்க ஒரு டோர்னமெண்ட் போறீங்க இல்ல ஒரு ஸ்கிரீம்ஸ் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நிறைய பேர் கேட்கறதா தான், ப்ரோ நான் வந்து ஓப்பன் ரூம் மேட்ச் போறேன், அந்த ரூம் மேட்ச் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னா, சோ அதுக்கான டிப்பா தான் கண்டிப்பா இது இருக்க போகுது. சோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா எனிமி ஸ்பாட் பண்ணிட்டோம். எனிமி ஸ்பாட் பண்ணோம்னா நாங்க நாக்குக்கே ட்ரை பண்றோம். ஆமா ஆமா நாக்கு அந்த கார் கிட்ட, காருக்கு பின்னாடி அப்படியே இருக்கான். ஓகே ஓகே. ஒரு லிட்டு ரெண்டு லிட்டு அவன் நாக்கு இப்போ குத்திரு ஸ்லாமின் பண்ணு. வீட்டு ஸ்லாமின் பண்ணு. வீடையா வேற ஃப்ரீவே எடுக்கிறான். ஆமாம் வேற ஒரு ஏ ஒரே தம்புரோ முடிஞ்சா. கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது கரெக்டான கால்ஸ் தான். உங்க டீம்மேட்ஸ் எல்லாருமே பர்ஃபெக்டான கால் கொடுக்கறது மூலமா மட்டும்தான் இந்த கிளட்ச் வந்து கண்டிப்பா சாத்தியமாகும். நாங்க ஒரு நாக்கு தான் ட்ரை பண்ணோம், ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு நாக்கு விழுந்துருச்சு. சோ நாங்க இப்ப ரஷ் பண்ண ட்ரை பண்றோம். சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வீட்டை குத்துங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா ஏகே வந்து உடனே ஒரு கமெண்ட் கொடுக்குறான், ப்ரோ வேரஸ்ல தான் ப்ரோ ரிவே எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, அதாவது நம்ம எப்பயுமே குத்துறது வந்து எந்த இடத்துல குத்துனோம் அப்படின்னா நாக்கான சைடு தான் குத்துனோம். ஏன் அப்படின்னா, நாக்கான சைடு நம்ம குத்தனோம்னா மட்டும்தான் அந்த பிளேயரால நம்மள அடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம எனிமீஸ் மேபி ரிவைவ் பண்றதுக்கு கூட அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். சோ நாம நாக்கான பிளேயர் விட்டுட்டு வேற சைடுல போய் குத்துறோம் அப்படின்னா மேபி அந்த நாக்கான பிளேயரை ரிவைவ் பண்ணி மறுபடியும் ஹீல் பண்ண விட்டுருவாங்க. சோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு தான் டேஞ்சர். சோ அந்த நாக்க அப்படியே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நம்ம நாக்கு வச்சோம் இல்லையா அந்த பிளேயர் சைட்ல தான் நம்ம குத்துணும். இப்போ 4v4 ஃபைட்ல முக்கியமா ஒருத்தர் தேவைப்படுவாங்க, அது யார் அப்படின்னா அசால்டர்ஸ் தான். ஆமா இப்போ நாங்க குத்துனோம்னா ஓகே அவங்க வந்து எந்திரிச்சு வரட்டும் இல்ல அவங்களுக்கு ஒரு நேட் எல்லாம் போட்டு பொறுமையா இருப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க மறுபடியும் ரிவைவ் ஆயிருவாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா 4v4 இல்லைன்னா 3v4 கண்டிப்பா வந்துடும். சோ நம்ம நாக்கு வச்சதுல பிரயோஜனமே கிடையாது. சோ அதனால பாத்தீங்கன்னா அந்த அசால்ட் எனிமி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃப்ரண்ட்ல ஏறணும். சோ ஃப்ரண்ட்ல ஏறோம், மறுபடியும் ஒரு நாக்கு வைக்கிறோம். சோ கடைசி கால் பாத்தீங்கன்னா ரைட் சைடுல எனிமி இருக்கான். சோ அவனையும் எடுத்து முடிச்சிடும். ஒரு ப்ரோ பிளேயர் டீம் அடிக்க போறோம்னா ப்ரோ பிளேயர் மாதிரி யோசிக்கணும். ஒரு நூப் டீம் அடிக்க போறோம்னா நூப் மாதிரி யோசிக்கணும். இதுவே கேம்பர் அடிக்க போகும்போது மட்டும் கேம்பராகவே மாறிடும். சோ இப்ப நம்ம அபார்ட்மெண்ட் ஃபைட் பார்க்க போறோம். சோ ஏன் வந்து நான் முக்கியமா இதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு அபார்ட்மெண்ட் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான விஷயம், முக்கியமா சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல. ஒரு டீமாவே நம்ம ரஷ் பண்ணோம்னா மேபி படிக்கட்டுல உட்காந்து நம்மள கிளச் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா நம்ம இதுவே நம்ம சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல போறோம்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், முக்கியமா அபார்ட்மெண்ட்ல நம்ம எப்படி ரஷ் பண்ணணும் அப்படின்றது இதுல நான் சொல்ல போறேன். அபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை, அதாவது மேல எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை டீம் இருக்காங்க, மொத்தமா எங்க இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். சோ நீங்க அபார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கீழே இருந்தா ஸ்டார்ட் பண்ண போறீங்க. சோ கீழே வந்து கீழே வந்துட்டு ஒரு ஸ்டெப்பா நீங்க மூவ் பண்ணணும். சோ மேப்ல ஃபுட் ஸ்டெப் பார்த்து எனிமி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணலாம். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து செக் பண்ணிட்டேன் அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் கிளியர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி படிக்கட்டில் யாரா இருக்காங்களான்னு செக் பண்ணணும். சோ இப்போ படிக்கட் செக் பண்றோம். படிக்கட் செக் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செக் பண்றோம். ரைட் லெஃப்ட் ரெண்டு பக்கமும் பொறுமையா தான் செக் பண்ணணும். ஒன்னொன்னா செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேல வந்துட்டோம், அதாவது இந்த டீமோட மோட்டிவ் தெரிஞ்சிச்சு, அதாவது அவங்க கீழே வந்து அடிக்கிற முடிவுல இல்ல, அவங்க மேலே தான் இருக்க போறாங்க. இப்போ சரி நம்மளுக்கு ஒரு ரோஷன் வந்து மேல அடிக்க போனோம் அப்படின்னா மூணு பேரு சுத்தி போட்டு கும்மு கும்முனு கும்புவாங்க. சோ அதனால சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளையாடும் போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் நம்ம மூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. சோ இந்த இடத்துல வந்த எனிமி வந்து ரொம்ப பிரில்லியன்ட் நினைக்கிறேன், கண்டிப்பா இந்த இடத்துல எட்டி பார்த்தாங்க. சோ ஒரு நாக் வச்சிட்டேன். ஒரு நாக் வச்சோம்னா இப்ப எனக்கு அட்வான்டேஜ், அதாவது என் சைடு வந்து அட்வான்டேஜ் கிரியேட் ஆகுது, எனிமி சைடு வந்து டிஸ்அட்வான்டேஜ் கிரியேட் ஆகுது. சோ நான் உடனே பாத்தீங்கன்னா படிக்கட்டு போறேன், ஆனா நான் ஏறல, ஆனா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றது வெயிட் பண்றேன். ஏன் அப்படின்னா மிச்சிருக்கிற ரெண்டு பேரும் நம்மள அடிக்க ட்ரை பண்ணலாம், ரிவே எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு. சோ
அதனால நான் அந்த இடத்துல வந்து ஏறாம நின்றுட்டு இருக்கேன். ஸோ த்ரோவபிள்ஸ் வந்து எனக்கு கேக்குது. ஸோ அதனால இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இந்த சவுண்டு கேட்டவொன்னா இதுதான் என் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல ரிஷ் பண்றேன். ஸோ என்னைக்குமே சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல நம்மளுக்கு என்னைக்கு சான்ஸ் கிடைக்கும்னு பார்க்கணும். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் இருந்தாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவான், அந்த சின்ன மிஸ்டேக் என்னன்றதை நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படின்னா சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல நம்ம கிளச் பண்ணலாம். ப்ரோ கேம்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு சோலோ வர்சஸ் ஸ்குவாட் போக சொன்னீங்க, ஆனால் சோலோ வர்சஸ் ஸ்குவாட்ல நான் ஒழுங்காக விளையாடல, அதனால எனக்கு கேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகாதான்லாம் கேட்குறாங்க. சாரி ஃபார் தட், நான் அந்த வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆனால் இப்படி ஒரு கேள்வி வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சோலோ வர்சஸ் ஸ்குவாட லேர்னிங்ஸ்க்காக தான் போகிறோம், நம்ம கிளச் பண்ணுறதுக்காக கிடையாது. போன கேமுக்கும் நம்ம இந்த கேமுக்கும் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, நம்ம கிளச் பண்ணோம் கிளச் பண்ணால் தான் நம்மளுக்கு கேம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் பார்க்கக்கூடாது. என் டீம்மேட்டாக இருந்தேனா நான்லாம் என்னென்ன சொல்லணும் அது எல்லாத்தையுமே இதில் சொல்லிட்டேன். ஸோ இன்னும் நிறைய கிளிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கற்றுப்பீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்க்குறேன் ஒரு வீடியோவோட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய் பாய். கதவை சாத்தி விடுங்க, எங்கே போகிறீங்க உள்ள?